அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். நாக்கு வறண்டிருக்குன்னு குடிக்க தண்ணி கேட்டாங்க, சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. என்ன, ஒரு போட்டோவை கூட காணோம்? அவங்க போனது நல்லதுதான். ஏய், நீ அங்க என்ன பண்ற? உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னல்ல? உன்ன உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தல்ல, ஏன் உள்ள வந்த? மேடம், அது ஒண்ணும் இல்ல மேடம், உங்க வீடு வெளியிருந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, அதான் உள்ள எப்படி இருக்குன்னு சுத்தி பாக்கலான்னு வந்தேன். வீடு டிசைன் சூப்பரா இருக்கு மேடம். இந்த ஊர்ல இவ்ளோ வசதியோட கிராண்டா கட்டிருக்கீங்களே. ஆமா, இந்த வீட எப்ப கட்டினீங்க மேடம்? நீ முதல்ல வெளிய போ. மேடம், வீடு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி வீடுன்னா வீட்டுக்கு சொந்தக்காரங்க அவங்களோட ஃபேமிலி போட்டோவையும் டிசைன் டிசைனா மாட்டி வச்சிருப்பாங்களே. இந்த அழகான வீட்டுக்கு சொந்தமான உங்க ஃபேமிலி போட்டோ ஒண்ணு கூட இல்லையே மேடம். பாரு, தண்ணி கொண்டு வந்திருக்க, குடிச்சிட்டு கிளம்பிடு. தேவையில்லாம எங்க ஃபேமிலிய பத்தி விசாரிக்கிற வேலை வச்சுக்காத. ஐயோ மேடம், கோச்சுக்காதீங்க மேடம், நான் சும்மா தான் கேட்டேன். ஆமா மேடம், உங்களுக்கு எத்தனை பசங்க? அவங்க போட்டோவை கூட காணுமே, ஒருவேளை அவங்களும் வெளிய போயிருக்காங்களா? மேடம், உங்களுக்கு குழந்தைங்க யாரும் இல்லையா? எனக்கு குழந்தையே இல்ல. ஐயோ சாரி மேடம், நான் தெரியாம கேட்டுட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. வேதநாயகி இங்கதான் இருக்காங்களா? இதான் வேணாங்கிறது, அங்க சுத்தி இங்க சுத்தி திரும்பவும் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட? இந்தா தண்ணி கேட்டல, குடிச்சிட்டு கிளம்பு. வேண்டாம், எனக்கு தாகம் இல்ல மேடம், நான் வரேன். நீ கிளம்பு. வேதனாயகியை மீட் பண்ணிடலான்னு பார்த்தா மிஸ் ஆயிட்டே இருக்காங்களே. அவங்கள பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றது? அவசரப்பட்டு கீழே இறங்கினா அவ உன்னை பாத்துருவான், அப்புறம் நாம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது. இவளா எனக்கு ஒரு ஆளே கிடையாது, இப்ப இவளை இப்படியே விட்டோம், இவ நம்மள ரொம்ப கேவலமா நினைச்சிருவா. நீ இருந்த திரும்பவும் இந்த பக்கம் வராதன்னு விட்டுட்டு வரேன். கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. இவளுக்கு நீ யாருன்னு தெரியாத வரைக்கும் நாம என்ன பண்றோம், என்ன பண்ண போறோம்னு இவளால தெரிஞ்சுக்கவே முடியாது. அதை தெரிஞ்சுக்கத்தான் இப்ப அவ வரா. நமக்கு வீரியத்தை விட காரியம்தான் முக்கியம். நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. அந்த சிதம்பரத்தையும் சத்தியமூர்த்தியையும்
பொண்ணு சேர்த்து வைக்க வந்தவ அவன். அவங்களுக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவான். நீ அவசரப்பட்டு கீழே இறங்கி உன் முகத்தை காட்டிடாத. நாம நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் இவகிட்ட நாம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பண்ற? எதுக்கு என் வீட்டைய சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? சார், அந்த காருக்குள்ள இருக்கிறது உங்க தங்கச்சி தானே? காருக்குள்ள யார் இருந்தா உனக்கு என்ன? வேதனாகி நீங்க போய் சொல்றீங்க, நான் பார்த்தேன், அவங்க அந்த கார்ல தான் இருந்தாங்க. கார்ல இருக்கிறது என் சொந்தக்கார பொண்ணுமா? இல்ல சார், அது வேதனாகி மேடம் தான். நானும் பொம்பளை புள்ளையாச்சேன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா நீ என்கிட்ட திமுறா பேசுறியா? கார்ல யார் இருந்தா உனக்கு என்ன? நீ சொல்றதுக்காக காரை உனக்கு திறந்து காட்டணுமா? சார், நீங்க என்ன எவ்வளவு மிரட்டினாலும் சரி, வேதனாகி மேடம் நான் இன்னைக்கு பாக்காம போக மாட்டேன். என் கோவத்தை கிளறாம போயிரு. நான் உங்ககிட்ட பொறுமையா பேசுறதுனால என்கிட்ட அதிகாரமா பேசி உன் வேலையை சாதிச்சுக்கலாம் நினைச்சிடாத. அது எதுவும் என்கிட்ட நடக்காது. திரும்பவும் சொல்றேன், இங்க வேதநாயகின்னு யாரும் இல்ல. சொல்றத புரிஞ்சுகிட்டு திரும்பி பார்க்காம போயிரு. அவ்ளோதானே? இல்ல என்ன ஏதாவது இருக்கா? ஏ சார், என்ன கண்ணு தெரியாதவ நினைச்சிட்டீங்களா? இல்லனா உங்க மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுறவ நினைச்சிட்டீங்களா? உங்க கார்ல அவங்க இருந்தத நானே ரெண்டு கண்ணால பார்த்தேன். ஏ சார், இல்ல இல்லன்னு என்ன தொடர்த்ததுலயே குறியா இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன். அதை பேசிட்டு நான் போயிடுறேன். என்ன உங்க தங்கச்சி கிட்ட கூட்டிட்டு போங்க சார், இல்லனா நானே போய் பாத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் வேதனாகி மேடம் தான் போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு. நான் உங்ககிட்ட இத பத்தி பேசணும். நீங்க என்ன அவங்கள பாக்க விடாம முரண்டு புடிச்சீங்கன்னா நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே வேதனாயகி தான் காரணம்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்படி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த 10வது நிமிஷத்துல போலீஸ் உங்க வீட்டை சோதனை பண்ணுவாங்க. அப்போ வேதனாயகி மேடம் எங்க இருக்காங்கன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க.